சங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர் அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. ஓம் அகத்தீசாய நமக. நான் ராமநாதபுரத்துலேருந்து வர்றேன். அண்ணன் சிவசங்கர் அண்ணன் வந்து குடிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க முத முத. குடில்னால் ஏதோ ஒரு குடிசையாக இருக்கும், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். வந்து பார்த்தவுடனே இந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மக்கள் விரும்பும் வண்ணம் இந்த ஒரு பெரிய பிரமிப்பு தான் எனக்கு ஏற்பட்டது. இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுத்தம்ன்றது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ரொம்ப பிரமிச்சு போனேன். அது மாதிரி சாப்பாடு 24 மணி நேரம் எப்போ வந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு அடுத்த கணம் என்னால் இயங்கவே முடியலை, அந்தளவுக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் அண்ணன் இப்போ கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. மாதம் முதல் தேதியிலேருந்தே நான் என்ன ஆரம்பிச்சிருவேன், அண்ணன் என்னை கூப்பிடுவாங்க, அண்ணன் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா, எப்போயும் 3வது வாரம் எப்படினாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்க, இந்த வாரம் அது தள்ளி போய் 4வது வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். அது ஐயா ஒரு சாக்லேட் பாக்ஸு நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் வீட்டில் ஐயா கையில் கொடுக்கறதுக்கு. அது நான் அண்ணனை விட்டுட்டு நம்மளாம் ஃபேமிலியோடு வருவோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணினேன், அதெல்லாம் நடக்கவே இல்லை. இன்றைக்கி அண்ணனோடு வந்து அந்த சாக்லேட் ஐயாட்ட கொடுத்து ஆசி வாங்குற அளவுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அரங்கர் டிவி சார்பாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் பேருங்க ஐயா? சிவராஜ். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ ஒரு 4 மாதமாக வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு மாற்றம் தெரியுதுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. முதல் மாதம் வரும்போது இந்த வீடு கட்டுவதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். மாதம் 28-25 ஆனாலே பாக்கெட்டில் பைசா இருக்காது. எங்கேயே யார்கிட்ட கடன் வாங்கலாம், எப்படி இன்னும் ஒரு 5 நாளை ரன் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஐயா கையில் என் பாக்கெட்டில் கை விட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். அது எவ்வளவு வீட்டிலேருந்து வரும்போது என்றதே பணத்தை வந்து என்றதே இல்லை, அந்தளவுக்கு பணம் வந்து மிச்சமாக இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆசனுடைய திருவடிகளை வணங்கி என்னை பொருளாதார அளவில் வந்து இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலையில் வச்சுருக்கிறாங்க. ஒய்ஃபு கையிலையும் அவங்க கையிலையும் பார்த்திங்கன்னா, அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்களில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நான் விளக்கு வைக்கணும்னு நினைப்பேன், அவங்க அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே வந்துட்டு போனதுலேருந்து வீட்டில் இப்போல்லாம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு நாங்கள் தூங்கும்போது மட்டும்தான் சாமிக்கு ஓய்வு கொடுக்கணுமே அந்த விளக்கு அணைக்கிறோம், இல்லைன்னா முழு நேரம் எரிய வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது முன்னாடிலாம் இப்போ 9 மணிக்கு விளக்கு வச்சுட்டு இருந்தாப்புல, இப்போ எந்திரிச்ச உடனே முதல் வேலை அதுதான், அதுக்கப்புறம் தான் மித்த வேலை. சரிங்க ஐயா. இங்கே வழிபடுற 131 சித்தர்கள் நாம தான் சொல்லிட்டு வரீங்களாங்க? இப்போ கூட அண்ணெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய போற்றியை படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரிங்க. நீங்கள் என்னென்ன தொண்டர்கள் செஞ்சுட்டு வரீங்களா? அண்ணனோட சேர்ந்து, அண்ணன் தான் மூலம், அவங்க சொல்கிறபடி நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து முன்னாடிலாம் யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன், எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். இப்போ நானே ஒரு ஹோட்டலில் வீட்டுக்கு இட்லி வாங்க போனேன். ஒரு வயதானவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரால் பணம் கொடுக்குற அளவுக்கு அவர் இல்லை. நான் அவருக்கு வந்து ஒரு வாரத்துக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். போய் 20 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 20 ரூபா மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னால் நினைக்கிற நேரம் ஃபுல்லாக ஒரு 5 சாப்பாடு வாங்குவேன். அப்படியே அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அப்படியே பைக்கில் போனீங்கன்னா யாராவது இருப்பாங்க, நீங்கள் பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கிறாமல் முதல்ல எப்போ ஆரம்பிச்சேன்னா ஐயாவோட அவதார தினம் வந்துச்சு, இந்த 13/1 நினைக்கிறேன், அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 சாப்பாடுன்னு நினைக்கிறேன், 10 சாப்பாடு வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். அதுலேருந்து அந்த பணி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க ஐயா. இந்த முன்னிருந்ததுக்கும் இந்த அன்னதானம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பாக ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை இதுவரைக்கும் உணர்ந்தது இல்லை. அவங்க சாப்பாடை வாங்கிட்டு போகும்போதே அவங்களுடைய கண்களில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிறைவை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சரிங்க ஐயா. மேலும் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவும் அனுபவம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து வந்து குழந்தைங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு ஐயா வந்து அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஆசை கிடைக்குங்க ஐயா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சு. நன்றி.